டெஸ்ட் ரிசல்ட் டே ஸ்பெஷல் பவர்ட் பை ஏசி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஏசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தமிழகத்தில் கடந்த மார்ச் 1 முதல் 22 வரை பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடைபெற்றது. அதற்கான முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராமவர்மா வெளியிட்டார். 408,440 மாணவிகள், 352,165 மாணவர்கள் என மொத்தம் 760,606 பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதினர். அதில் 719,196 பேர் தேர்ச்சி பெற்றனர். அதாவது 94.56% பேர் பிளஸ் டூ பாஸ் செய்துள்ளனர். மாணவர்களை விட 4.07% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 2023 ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரிசல்ட்டுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி விகிதம் 0.53% அதிகம். இந்த ஆண்டு 2,478 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அதில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 397. பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதம் பார்க்கும்போது அதிகபட்சமாக தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.70% தேர்ச்சியை தந்துள்ளன. பெண்கள் பள்ளிகள் 96.39%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.49%, அரசு பள்ளிகள் 91.02% தேர்ச்சி பெற்றுள்ளன.